பிச்சு பிடிச்சின் மழை இந்த இப்படியெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இப்போது ஆல்ரெடி வந்து விஷால் தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பேரில் ஏதோ ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல, ஜஸ்ட் க்ரஷ் தான் அப்படின்னாலும் வந்து அவங்க பண்ணுற சில விஷயங்களுக்கு வந்து எபிசோட்லேயும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரோமோ முதற்கொண்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது கண்டென்ட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கும் போது அந்த ஒரு கதைக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா முதல் முதலாக வந்து ஜாக்லின்கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாங்க, விஷால் மேலே எனக்கு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் ஜாக்லினும் வந்து ஏய் நீ சூப்பர் ரே அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களும் என்கரேஜ் பண்ணி விட்ருப்பாங்க. இப்போ அதை வந்து வளர்ந்து நிற்கிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து அடுத்த காதில் ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ரயான் வந்து உட்காந்துட்ருக்காங்க, என்ன நீ அவள் பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி சிரிக்கிற, என்ன என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. ஏய் ஜாக்லின் கம்முன்ற நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை ஆல்ரெடி ஒரு காதலை வந்து ஒரு விஷயத்த நான் தொடங்கி வச்சிட்டேன், ஸோ இப்போ இன்னொரு விஷயத்த வந்து தொடங்கி வச்சேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கும், பிக் பாஸ் எனக்கு அதுக்கு போனஸ் எல்லாம் வந்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதுக்கு ஏதோ போனஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் எல்லோரும் ஓவராக இந்த ஒரு கண்டென்ட்டில் வந்து பயங்கரமாக கண்டென்ட் கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அது சீக்ரெட்டாக கூட இருக்கலாம், என்ன கதை என்ன விஷயமே வந்து ஒன்றும் புரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கூட வந்து ரயானை வச்சு ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது இப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பேர் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சௌந்தர்யா அந்த இடத்துல இல்லை, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி சௌந்தர்யா வந்தால் இதை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து படுக்க போகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இருக்கும்போது எப்படி படுக்க போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கலாய் கலாய்க்கும் போது ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வந்து ஜாக்லின்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த வீட்டில் யாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போல். பட் இது வந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரயான்லாம் வந்து செம தெளிவான ஒரு பையன் அப்படிங்கிறது தெரியுது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக இதை கண்டென்ட்டாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.